ஓம் சாந்தி. இருபத்தி இரண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது இன்றைக்கான காலை முரளியில் நமது பாபா கூறுகின்றார் இனிமையான குழந்தைகளே நீங்கள் மிகவும் ராயலான அரசனாக கூடிய மாணவர்கள் நீங்கள் தந்தை மற்றும் ஆசிரியர் மற்றும் சத்குருவின் நினைவிலே எப்போதுமே இருக்க வேண்டும் என்று நம்முடைய பாபா கூறுகின்றார் லௌகீக சேவைகளை நாம் எப்போதும் செய்து கொண்டே இருக்க வேண்டும் கேள்வி யாரெல்லாம் தன்னை எல்லையற்ற நடிகன் என்று புரிந்து கொண்டு நடக்கிறார்களோ அவர்களது அடையாளத்தை நாம் இப்போது பார்ப்போம் நம்முடைய பாபா கூறுகின்றார் அதாவது தன்னை எல்லையற்ற நடிகன் என்று புரிந்து கொண்டு நடப்பவர்கள் அவர்கள் புத்தியில் எந்த ஒரு சூட்சம மற்றும் ஸ்தூல தேகதாரியின் நினைவுமே இருக்காது அவர்கள் எப்போதுமே ஆத்மா பரமாத்மாவின் நினைவிலே இருப்பார்கள் அவர்கள் ஒரே ஒரு தந்தையை மற்றும் சாந்திதாமம் வீட்டை நினைவு செய்து கொண்டே இருப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் எப்போதுமே ஒரே ஒருவரிடத்தில் இருப்பார்கள் தந்தையிடம் மட்டும்தான் அவருடைய அவர்களுடைய நினைவு இருக்கும் எவ்வாறு தந்தை இந்த முழு உலகத்திற்கும் சேவை செய்கின்றாரோ பதீதமானவர்களை தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குகின்றாரோ அதே போன்று குழந்தைகளும் தந்தைக்குச் சமமாக உதவியாளர்களாக ஆகிவிடுகின்றார்கள் ஓம் சாந்தி முதன் முதலில் தந்தை குழந்தைகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கின்றார் இங்கு அமர்ந்திருக்கின்றோம் என்றால் நம்மை நாம் ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையின் முன்னால் நாம் அமர்ந்திருக்கின்றோம் நாம் தந்தையின் முன்னே அமர்ந்திருக்கின்றோம் ஆசிரியரின் முன்னே அமர்ந்திருக்கின்றோம் என்பதை நாம் புத்தியில் எப்போதும் வைத்து கொண்டிருக்க வேண்டும் நம்முடைய முதல் விஷயம் அதாவது நாம் எல்லோரும் ஆத்மாக்கள் நம்முடைய தந்தை நம்முடைய ஒரே தந்தை பரமாத்மா அவரும் ஆத்மாதான் அவரும் குருவாக ஆத்மாவாகத்தான் இருக்கின்றார் ஒரே ஒருவர் அல்லவா இந்த புது விஷயத்தை நாம் கேட்டிருக்கின்றோம் பாபா நாம் கல்ப கல்பமாக இதை கேட்கின்றோம் என்று நாம் கூறுகின்றோம் ஆக நம்முடைய புத்தியில் தந்தை வந்து நமக்கு கற்பிக்கின்றார் ஆத்மாவாகிய நாம் இந்த கர்மேந்திரியங்கள் மூலமாக இந்த உறுப்புக்கள் மூலமாக அதாவது காதுகளின் மூலமாக பாபாவுடைய ஞானத்தை கேட்கின்றோம் என்பதில் நமக்கு நினைவு இருக்க வேண்டும் இந்த ஞானம் இந்த நேரத்தில் தான் உயர்ந்ததிலும் உயர்ந்த பகவானின் மூலம் குழந்தைகளாகிய நமக்கு கிடைத்து கொண்டிருக்கின்றது அப்படிப்பட்ட நம்முடைய பரமாத்மா அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தையாக இருக்கின்றார் அவர்தான் அனைவருக்குமே ஆஸ்தியை கொடுக்கின்றார் எந்த ஞானத்தை கொடுக்கின்றார் அனைவருக்கும் சத்கதியை அளிக்கின்றார் அதாவது நம்முடைய சொந்த வீட்டிற்கு அனைவரையும் அழைத்துச் செல்ல வந்திருக்கின்றார் எத்தனை பேரை அழைத்துச் செல்வார் போன்ற அனைத்தையும் நாம் அறிந்திருக்கின்றோம் அதாவது கொசு கூட்டங்களை போன்று அனைத்து ஆத்மாக்களுமே நம்முடைய பாபா அழைத்து சென்று விடுவார் சக்தியுகத்தில் ஒரே ஒரு தர்மம்தான் இருந்தது அந்த தர்மத்தில் வாழ்ந்தவர்கள் தூய்மை அன்பு சுகம் சாந்தி அனைத்தும் நிரம்பிய குழந்தைகளாக அங்கு நாம் வசித்தோம் சித்திரங்களின் மூலம் இவை அனைத்தையும் புரிய வைப்பது மிகவும் எளிதானதாகும் குழந்தைகளும் வரைபடத்தின் மூலம் புரிந்து கொண்டு விடுவார்கள் இது இங்கிலாந்து பிறகு அது நினைவில் நின்று விடுகிறது இது இங்கிருந்து பிறகு அது நினைவில் நின்று விடுகிறது இதுவும் அதுபோன்றுதான் ஒவ்வொரு மாணவருக்கும் இந்த ஞானம் புரிய வைக்க வேண்டியிருக்கிறது எல்லாம் நம்முடைய ஒரே பாபாவான நம்முடைய இறைவனுக்குத்தான் ஒரே ஒருவருக்குத்தான் ஓம் சிவாய நமக உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் பகவான் படைக்கும் தந்தை வீட்டில் பெரியவராக இருப்பாரல்லவா அது எல்லைக்குட்பட்டது இது முழு ஞானமும் எல்லையற்ற வீட்டின் தந்தையாவார் பிறகு இவர் நமக்கு ஆசிரியராகவும் இருந்து இந்த ஞானத்தை கற்பிக்கின்றார் ஆக குழந்தைகளாகிய நாம் இதனால் மிகுந்த மகிழ்ச்சியாக குஷியாக இருக்க வேண்டும் மாணவர்களாகிய நாம் ராயலானவர்கள் அதாவது நம்முடைய பாபா சாதாரண சரீரத்தில் வந்து நமக்கு இந்த ஞானத்தை கற்றுத்தரும் தந்தையாக இருக்கின்றார் பிரஜாபிதா பிரம்மாவும் அவசியம் இங்குதான் தேவை அவரின்றி இந்த காரியங்களை இந்த சேவைகளை நமக்கு எப்படி புரிய வைக்க முடியும் அவர் மூலமாகத்தான் நம்முடைய பாபா இந்த ஞானத்தை நடத்துகின்றார் மேலும் வயோதிகரும் தேவையல்லவா ஏனெனால் தத்தெடுக்கப்பட்டவரல்லவா ஆக வயோதிகர் தேவைப்படுகிறார் குழந்தைகளே என்று கிருஷ்ணர் கூற முடியாது வயதானவர்கள்தான் கூறும்போது அழகாக இருக்கின்றது அதனால்தான் இந்த பிரம்மா பாபாவின் உடலிலே பிரவேசம் செய்து நம்மையெல்லாம் குழந்தைகளே என்று நம்முடைய பாபா அழைக்கின்றார் குழந்தையை யாரும் பாபா என்று கூற மாட்டார்கள் ஆக நான் யார் முன் அமர்ந்திருக்கின்றேன் என்பது குழந்தைகளாகிய நம்முடைய புத்தியிலே வர வேண்டும் நாம் ஒரே ஒரு இறைவனின் முன்னால் அமர்ந்திருக்கின்றோம் அந்த மகிழ்ச்சி நமக்கு ஏற்பட வேண்டும் மாணவர்கள் எங்கே அமர்ந்திருந்தாலும் நம்முடைய புத்தியில் ஒரே ஒரு தந்தையின் நினைவுதான் வர வேண்டும் ஆசிரியரான நம்முடைய பாபாவின் நினைவுதான் நமக்கு வர வேண்டும் ஒரே ஒரு தந்தை ஒரே ஒரு ஆசிரியராக குருவாக நமக்கு இருக்கின்றார் நமக்கெல்லாம் ஒரே தந்தை ஆசிரியர் குருவாக அவர் மட்டுமே இருக்கின்றார் இந்த பிரம்மா பாபா கூட மாணவராகத்தான் நம்முடைய பாபாவின் மூலம் படித்து கொண்டிருக்கின்றார் நம்முடைய இறை தந்தையான நம்முடைய சிவபாபா இந்த பிரம்மாவின் உடலை இந்த ரதத்தை கடனாக பெற்றிருக்கின்றார் அவ்வளவுதான் வேறு எந்த வித்தியாசமும் கிடையாது மற்றபடி நம்மை போன்றுதான் இந்த பிரம்மாவும் இந்த பாடத்தை நம்முடைய பாபாவிடம் படித்துக் கொண்டிருக்கின்றார் நமக்கெல்லாம் மூத்த சகோதரராகவும் இருக்கின்றார் அதைத்தான் இவரது ஆத்மாவும் புரிந்திருக்கின்றது நாம் என்ன பாபாவிடம் படித்துக் கொண்டிருக்கின்றமோ அதே ஞானத்தை தான் இவரும் புரிந்து கொண்டு படித்து கொண்டிருக்கின்றார் ஆனால் நம்முடைய பிரம்மா பாபா முழுமையாக பலியாகி நம்முடைய பாபாவிடம் அன்பாக படித்து கொண்டு மிகவும் வேகமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றார் அந்த ஒருவருக்குத்தான் நம்முடைய பிரப் நம்முடைய பாபாவைத்தான் சிவபாபாவைத்தான் பிரபு ஈஸ்வரன் என்று அனைவரும் கூறுகின்றார்கள் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு பரமாத்மாவை தான் நாம் நினைவு செய்ய வேண்டும் மற்ற அனைத்து சூட்சம ஸ்தூல தேகதாரிகளை நாம் மறந்துவிட வேண்டும் நாம் சாந்திதாமத்தில் வசிக்கக்கூடிய அன்பான அமைதியான ஆத்மாக்கள் நாம் எல்லையற்ற நடிப்பை நடிக்கக்கூடியவர்கள் இந்த விஷயங்களை வேறு யாருமே அறியவில்லை இந்த உலகத்தில் யாருக்குமே இது தெரியாது இங்கு யாரெல்லாம் இந்த ஞானத்தை படிக்க வருகிறார்களோ அவர்கள் மட்டுமே இந்த ஞானத்தை அறிந்து கொள்கின்றார்கள் மேலும் தந்தையின் சேவைக்காக வந்து செல்கின்றார்கள் ஈஸ்வரனின் உதவியாளர்களாக நாம் ஆகிவிடுகின்றோம் அல்லவா தந்தையும் நமக்கு உதவி செய்வதற்காகத்தான் இந்த இறுதி காலத்தில் வந்திருக்கின்றார் அதாவது தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குவதற்காக உதவி செய்கின்றார் இந்த ராஜ்யத்தை இழந்த பிறகு எப்பொழுது நாம் துக்கமானவர்களாக ஆகின்றோமோ அப்போதுதான் நம்முடைய தந்தை நம்மை அழைப்பதற்காக வந்திருக்கின்றார் நமக்காக ராஜ்யத்தை கொடுத்திருந்தாரோ அவரைத்தானே அழைப்போம் நாம் நமக்கு ராஜ்யம் கொடுக்கக்கூடிய தந்தையை தான் நாம் அழைத்தோம் தந்தை நம்மை சுகதாமத்திற்கு எஜமானர்களாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நாம் அறிந்திருக்கின்றோம் இந்த உலகத்தில் இது யாருக்குமே தெரியாது இந்த விஷயம் யாருக்குமே புரியாது பாரதவாசிகள் அனைவரும் ஒரே ஒரு தர்மத்தை சார்ந்தவர்கள்தான் இதுதான் முக்கிய தர்மமாகும் அதாவது ஆதிசனாதன தேவி தேவதா தர்மம்தான் ஒரே தர்மம் முக்கியமான தர்மம் தூய்மையான தர்மமாகும் அப்படிப்பட்ட தர்மத்திலிருந்து நாம் இப்போது சாதாரணமாக இருக்கின்றோம் ஆக எப்பொழுது அது இல்லாமல் போய்விடுகிறதோ அந்த தர்மம் இல்லாமல் போகும்போது அப்பொழுதுதான் தந்தை வந்து மீண்டும் ஸ்தாபனை செய்கின்றார் எந்த பகவானை இந்த முழு உலகமும் அல்லா பரமபிதா இறைவன் என்று கூறி அழைக்கிறார்களோ அவரே இந்த நாடக திட்டத்தின்படி அதாவது போன கல்பத்தில் எப்படி வந்திருந்தாரோ அதே போன்று மீண்டும் இப்போது வந்து இந்த கீதையின் நாடகத்தின் ஒரு பாகமாக நடித்து கொண்டிருக்கின்றார் இதில் தந்தை வந்து இந்த நாடகத்தில் மீண்டும் அந்த அதிசதான ஆதி சனாதன தர்மத்தை ஸ்தாபனை செய்கின்றார் பிராமணன் மற்றும் தேவி தேவதா என்றும் பாடப்படுகின்றது சந்ததியர் என்று கூறுவது கிடையாது அதாவது சத்திரியர் என்று கூறுவது கிடையாது நம்மை இப்போது தேவி தேவதாவாக ஆக்குவதற்காக வந்திருக்கின்றார் பிராமணன் தேவி தேவதாய நமக என்றுதான் அர்ச்சனை செய்கின்றார்கள் ஏனென்றால் சத்திரியர்களுக்கு இரண்டு கலைகள் குறைந்தவர்களாக இருக்கின்றார்கள் உயர்ந்ததவர்களாக தேவி தேவதைகள்தான் இருக்கின்றார்கள் அதனால்தான் தேவதாய நமக என்று அர்ச்சனை செய்கின்றார்கள் அல்லவா புது உலகம் சொர்க்கம் என்று கூறப்படுகிறது திரேதாவை புது உலகம் என்று கூறுவது கிடையாது திரேதா யுகத்தில் மிகவும் கலைகளை இழந்து நாம் நடித்து கொண்டிருக்கின்றோம் முதன் முதலில் சக்தியுகத்தில் முற்றிலும் புது உலகமாக நாம் பதினாறு கலைகளையும் நிரம்பியவர்களாக நாம் அங்கு பிறவி எடுத்தோம் இப்போது இருப்பது மிகவும் பழையதிலும் பழைய உலகமாகும் பிறகு புதியதிலும் புதிய உலகத்திற்கு நம்மை அழைத்துச் செல்வதற்காக இப்போது தந்தை வந்திருக்கின்றார் இப்போது நாம் புதிய உலகத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் நாம் இந்த நரனிலிருந்து இந்த தீய குணங்களிலிருந்து நாம் நாராயணனாக ஆகின்றோம் என்று குழந்தைகளாகிய நாம் கூறுகின்றோம் நாம் சத்திய நாராயணன் கதையை கேட்கின்றோம் இளவரசராக கூடிய கதை என்று கூறுவது கிடையாது சத்திய நாராயணனின் கதையாகும் நாராயணன் தனிப்பட்டவர் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் ஆனால் நாராயணனின் வாழ்க்கை சரித்திரம் என்று எதுவும் இல்லை ஞான விஷயம் அதிகம் இருக்கின்றதல்லவா அதனால்தான் ஏழு நாட்கள் இந்த ஞானம் கொடுக்கப்படுகின்றது ஏழு நாட்கள் இந்த பாடம் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆனால் இங்கேயே இருந்துவிட வேண்டும் என்பது கிடையாது இல்லையெனில் பட்டி என்று சாக்கு கூறி பலர் வந்து விடுவார்கள் படிப்பு அதிகாலை மற்றும் மாலையிலே நடைபெறுகிறது மதிய நேரம் மண்டலம் நன்றாக இருப்பது கிடையாது இரவிலும் பத்து மணி முதல் பன்னெண்டு மணி வரை முற்றிலும் கெட்ட நேரமாகும் இங்கு குழந்தைகளாகிய நாம் இப்போது இதை நினைவில் வைத்துக்கொண்டு கொண்டு சதோ பிரதானம் ஆவதற்கான முயற்சியை நாம் செய்ய வேண்டும் அங்கு முழு நாளும் காரியம் தொழிலில் இருக்கின்றோம் தொழில் போன்றவைகளை செய்தாலும் மிக நல்ல வேலை பெறுவதற்காக படிக்கவும் செய்கின்றார்கள் இங்கும் நாம் மிகவும் மிகப்பெரிய பதவியான சொர்க்கத்தின் பதவியை பெறுவதற்காக நாம் இப்போது இந்த ராஜயோகத்தை படித்து கொண்டிருக்கின்றோம் நமக்கெல்லாம் படிப்பு கற்பிக்கும் ஆசிரியரோ இறைவனாவார் நாம் அவர் ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும் நாம் அவரை ஆசிரியர் என்று புரிந்து கொண்டு நினைவு செய்தாலும் மூவரும் ஒன்றாக நினைவிற்கு வந்து விடுவார்கள் தந்தை ஆசிரியர் குரு எல்லாமே நம்முடைய இறைவன்தான் நமக்கு மிகவும் எளிமையாகும் ஆகையால் உடனேயே நாம் நினைவிற்கு வந்து வேண்டும் இவர் நம்முடைய பாபாவாகவும் இருக்கின்றார் நமக்கெல்லாம் ஞானத்தை கற்றுத்தரும் ஆசிரியராகவும் இருக்கின்றார் மேலும் நமக்கு அனைத்து யுக்திகளையும் தரும் குருவாகவும் இருக்கின்றார் நமக்கெல்லாம் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் நம்முடைய தந்தை இறைவன் ஆவார் அவர் மூலமாகத்தான் நாம் சொர்க்கத்தின் ஆஸ்தியை அடைந்து கொண்டிருக்கின்றோம் நாம் அவசியம் சொர்க்கத்திற்கு செல்வோம் அவசியம் சொர்க்கம் ஸ்தாபனை ஏற்பட வேண்டும் உயர்ந்த பதவியை நாம் அடைவதற்காகத்தான் நாம் இந்த ஞானத்தை படித்து முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் இதையெல்லாம் நாம் அறிந்திருக்கின்றோம் ஆனால் சாதாரண மனிதர்களுக்கு இது பிறகு தெரிய வரும் நமக்கும் கூட ஞான ஒளி பரவிக்கொண்டே இருக்கும் பிராமணர்களாகிய நமக்கு அலௌகீக தர்மம் ஸ்ரீமத் படி அலௌகீக சேவைக்கு தயாராக இருப்பதாகும் நாம் உயர்ந்த ஸ்ரீமத் மூலம் எவ்வளவு உயர்ந்த காரியங்களை இப்போது செய்து கொண்டிருக்கின்றோம் என்பது சாதாரண மனிதர்களுக்கு பிறகு தெரிய வரும் நம்மைப் போன்று அலௌக சேவை யாருமே செய்ய முடியாது பிராமண தர்மத்தை சார்ந்த நாம் நாம் தான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றோம் ஆக அப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபட்டு விட வேண்டும் இதிலேயே நாம் முழு நாளும் பிசியாக இருக்க வேண்டும் தந்தையும் மிகவும் பிஸியாக இருக்கின்றாரல்லவா நாம் இந்த ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்கள் பஞ்சாயத்துக்களைச் சேர்த்து பாலனை செய்து கொண்டிருக்கின்றார்கள் இங்கு நாம் அதாவது மறைமுகமாக குப்த வேடத்தில் என்னவெல்லாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த உலகத்துக்கு நன்மையையே எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் நாம் குப்தமான யாருக்கும் தெரியாத அகிமு அகிம்சை போர் வீரர்களாக இருக்கின்றோம் இதன் பொருளை யாருமே புரிந்து கொள்வது கிடையாது நாம் நம்முடைய எண்ணங்களால் இந்த உலகத்தை தூய்மையாக்கிக் கொண்டிருக்கின்றோம் இரட்டை அகிம்சை சேவாக்களாக சேனைகளாக நாம் இருக்கின்றோம் மிகப்பெரிய பெரிய இம்சை இந்த விகார குணங்களாகும் இது தூய்மையை அனைவரையும் இழக்க செய்கின்றது இதைத்தான் நாம் வெல்ல வேண்டும் பகவானின் மகா வாக்கியம் அதாவது நம்முடைய பாபா சொல்லும் மிகப்பெரிய பெரிய வாக்கியம் என்னவென்றால் அதாவது நமக்கு மிகப்பெரிய எதிரி இந்த காமமாகும் காமம்தான் மிக பெரிய எதிரியாக இருக்கின்றது இதை நாம் வெல்வதன் மூலமாகத்தான் நாம் இந்த உலகத்தையே வெல்ல முடியும் இந்த லட்சுமி நாராயணன் உலகை வென்றவர்கள் அல்லவா பாரதம் ஜகத்ஜித் ஆக இருந்தது மிகவும் செல்வமிக்க நாடாக இருந்தது இவர்கள் அதாவது நம்முடைய சத்திய நாராயணன் லட்சுமி தான் இந்த உலகத்திற்கு எஜமானர்களாக எப்படியானார்கள் இதையும் வெளியில் உள்ளவர்கள் புரிந்து கொள்ள முடியாது இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இதை நாம் புத்தியில் புரிந்து கொள்வதற்கு மிக கூர்மையான புத்தி விசாலமான மனசு இருக்க வேண்டும் பெரிய பெரிய தேர்விற்காக படிப்பவர்களது புத்தி விசாலமாக இருக்குமல்லவா நாம் இப்போது இந்த ஸ்ரீமத் மூலம் நம்முடைய ராஜ்யத்தை ஸ்தாபனை செய்கின்றோம் உலகில் அமைதி இருந்ததல்லவா வேறு எந்த ராஜ்யமும் அப்போது இருக்காது ஒரே தர்மத்தின் கீழ் ஒரே குடையின் கீழ் அந்த லட்சுமி நாராயணரின் ஆட்சிதான் ஆரம்பத்திலே இருந்தது நாம் யாருக்கு வேண்டுமானாலும் இந்த புரிய வைக்க முடியும் சொர்க்கத்தில் அசாந்தி இருக்கவே முடியாது அங்கு மிகவும் அமைதி மட்டுமே இருக்கும் சொர்க்கத்தை தான் அல்லாவின் பூந்தோட்டம் என்று கூறுகின்றோம் பூந்தோட்டம் மட்டுமே இருக்காது அங்கு மனிதர்களும் தேவையல்லவா நாம் பூந்தோட்டத்திற்கு எஜமானர்களாக இப்போது ஆகிக் கொண்டிருக்கின்றோம் என்பதை குழந்தைகளாகிய நாம் இப்போது அறிந்திருக்கின்றோம் குழந்தைகளாகிய நாம் எவ்வளவு போதையில் இருக்க வேண்டும் மேலும் நமக்கு உயர்ந்த சிந்தனைகள் இருக்க வேண்டும் நாம் வெளியில் உள்ள எந்த சுகத்தையும் நாம் விரும்புவது கிடையாது இந்த நேரத்தில் நாம் முற்றிலும் எளிமையாக இருக்க வேண்டும் இப்போது நாம் மாமியார் வீட்டிற்கு செல்கின்றோம் என்றால் இது தாய் வீடாகும் இங்கு நமக்கு இரண்டு தந்தைகள் கிடைத்திருக்கின்றார்கள் ஒருவர் நிராகாரமானவர் நம்மை போன்று உடல் எடுத்து நம்மை போல பிறந்து இருக்கக்கூடிய நிராகாரமான தந்தை பிரம்மா ஆவார் மற்றொருவர் உயர்ந்ததிலும் உயர்ந்தவர் மற்றொருவர் சாகாரமானவர் அதாவது பிரம்மா அவரும் உயர்ந்ததிலும் உயர்ந்தவராவார் இப்போது நாம் மாமியார் வீடாகிய நம்முடைய விஷ்ணுபுரிக்கு நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் அதை கிருஷ்ணபுரி என்று கூறுவது கிடையாது ஏனென்றால் குழந்தைகளுக்கு நன்மை புரிவதற்கான நகரமாகும் அதாவது தூய்மையான நகரம்தான் நம்முடைய விஷ்ணுபுரி குழந்தைகளுக்கென்று இருக்காது விஷ்ணுபுரி என்றால் லட்சுமி நாராயணன்புரி ராஜ்யமாகும் நம்முடைய ராஜயோகமாகும் ஆக அவசியம் நாம் இந்த நா சாதாரண நரனிலிருந்து நாம் நாராயணனாக தூய்மையாக ஆக வேண்டும் குழந்தைகளாகிய நாம் இறைவனின் உண்மையிலும் உண்மையான உதவியாளர்கள் குறைந்ததிலும் குறைந்தது எட்டு மணி நேரம் நாம் ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்பவர்களைத்தான் உண்மையான இறை உதவியாளர்கள் என்று பாபா கூறுகின்றார் எனவே நாம் ஒரு நாளைக்கு குறைந்தது எட்டு மணி நேரமாவது தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் நமக்கு வேறெந்த கர்ம பந்தனமும் இருக்கக்கூடாது அப்பொழுதுதான் உதவியாளராக நாம் ஆக முடியும் மேலும் கர்மாதீத்த நிலையும் ஏற்படும் நாம் இந்த நரனிலிருந்து நாராயணனாக ஆக வேண்டுமென்றால் கர்மாதீத்த நிலை அவசியம் தேவை கர்ம பந்தனம் இருந்தால் அவசியம் தண்டனை அடைய வேண்டியிருக்கும் நினைவிற்கான முயற்சி மிகவும் கடுமையானது என்று குழந்தைகள் சுயம் நினைக்கின்றோம் அதாவது நம்முடைய யுக்தி மிகவும் எளிமையானது தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்தால் போதும் இந்த பாரதத்தின் பழமையான யோகம் மிகவும் பிரபலமானது அதாவது யோகாவிற்கானது யோகாவிற்கானதுதான் ஞானமாகும் அதை தந்தை வந்து நமக்கு இப்போது கற்றுத்தருகின்றார் கிருஷ்ணர் யோகா கற்றுக் கொடுப்பது கிடையாது கிருஷ்ணர் அதாவது குழந்தையாக பிறந்து பிறகு இராஜ்யத்தை ஆளப்போகின்றவர் கிருஷ்ணருக்கு சுயதரிசன சக்கரத்தை கொடுத்து விட்டார்கள் அதாவது அந்த சித்திரமும் தவறானதாகும் இப்போது நாம் எந்த சித்திரத்தையும் நினைவு செய்யக்கூடாது அனைத்தையும் நாம் மறந்துவிட வேண்டும் யாரிடத்திலும் புத்தி செல்லக்கூடாது அதாவது நம்முடைய புத்தியின் லைன் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும் இது படிப்பதற்கான நேரமாகும் இந்த உலகத்தை மறந்து தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு ஒரே ஒரு தந்தையை மட்டும் நாம் நினைவு செய்ய வேண்டும் அப்போதுதான் நம்முடைய பல பிறவிகளின் பாவங்கள் அழியும் இப்படி நமக்கு நம்முடைய பாபா ஞானத்தை கூறுகின்றார் நாம் முதன் முதலில் அசரீதியாக வந்திருந்தோம் இந்த பூமியில் நடிப்பதற்காக மீண்டும் நாம் திரும்பிச் செல்ல வேண்டும் நாம் ஆல்ரவுண்டர்களாக இருக்கின்றோம் ஆரம்பத்தில் வந்து இறுதி வரை நாம் இருக்கின்றோம் அவர்கள் எல்லைக்குட்பட்ட நடிகர்கள்தான் இந்த கலியுகத்தில் படம் எடுத்து நடித்து கொண்டிருக்கின்றார்கள் நாம் எல்லைக்கு அப்பாற்பட்ட நடிகர்கள் நாம் பல முறை இந்த பூமியில் பல பிறவிகளை எடுத்து நடிப்பு நடித்திருக்கின்றோம் என்பதை இப்போது நாம் புரிந்து கொண்டோம் பலமுறை நாம் எல்லையற்ற எஜமானர்களாகவும் ஆகியிருக்கின்றோம் இந்த எல்லையற்ற நாடகத்தில் சிறிய சிறிய நாடகங்களும் பலமுறை முறை நடைபெற்று கொண்டே இருக்கின்றன சக்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை என்னவெல்லாம் நடந்ததோ அது திரும்பவும் அடுத்த கல்பத்தில் இப்போது நரை நடைபெறப் போகின்றது நடைபெற்று கொண்டே இருக்கின்றது மேலே இருந்து கடைசி வரைக்கும் நம்முடைய புத்தியில் இது இருக்கின்றது மூலவதனம் சூட்சமவதனம் மற்றும் சிருஷ்டி சக்கரம் அவ்வளவுதான் வேறு எந்த தாமத்திற்கும் நமக்கு நம் வேலை கிடையாது நமக்கு தர்மம் மிகவும் சுகம் கொடுக்கக்கூடியது அதற்கான நேரம் வரும்பொழுது அது வந்துவிடும் வரிசைகரமாக எப்படியெல்லாம் நாம் பிறவி எடுக்க வந்தோமோ அதே போன்று மீண்டும் நாம் பிறவி எடுக்க வருவோம் அதாவது நம்முடைய தந்தைதான் மற்ற தர்மத்தினரைப் பற்றி என்னென்ன வர்ணனை செய்வது அதாவது நான் மற்ற தர்மத்தினரைப் பற்றி என்ன வர்ணனை செய்வது என்று தந்தை கூறுகின்றார் எந்த தர்மத்தை பற்றியும் நமக்கு சொல்ல தேவையில்லை நமக்கு ஒரே ஒரு தந்தையின் நினைவு மட்டுமே இருக்க வேண்டும் சித்திரங்கள் போன்ற அனைத்தையும் நாம் மறந்து ஒரே ஒரு தந்தையின் நினைவிலே இருக்க வேண்டும் பிரம்மா விஷ்ணு சங்கர இறை அல்ல ஒரே ஒரு இறை தந்தை பாபாவை மட்டுமே நாம் நினைக்க வேண்டும் பரமாத்மா லிங்க வடிவத்தில் இருப்பதாக அவர்கள் நினைக்கின்றார்கள் அதாவது லிங்கத்தை சிலையாக வைத்து வழிபடுகின்றார்கள் லிங்க வடிவத்தில் ஏதாவது ஒரு பொருள் எப்படி இருக்க முடியும் அவர் ஞானம் எப்படி கூற முடியும் நாம் கேட்பதற்கான பிரேரணை என்ற ஸ்பீக்கர் மூலம் கூறுவாரா என்ன பிரேரணையின் மூலம் எதுவும் நடக்காது அதாவது சங்கரருக்கு பிரேணனை கொடுக்கிறார் என்பதும் கிடையாது இவை அனைத்தும் நாடகத்தில் முன்கூட்டியே பதிவாகியிருக்கின்றது விநாசம் ஏற்பட்டே ஆக வேண்டும் எவ்வாறு ஆத்மாக்களாகினாம் இந்த சரீரத்தின் மூலம் பேசுகின்றோமோ அதே போன்று பரமாத்மாவாகிய குழந்தைகளிடம் நம்முடைய பாபா வந்து இப்போது பேசுகின்றார் அவரது பாகமே தெய்வீகமான நடிப்பாகும் அலௌகிகமான நடிப்பாகும் பதீதமானவர்களை பாவனமாக்கக்கூடிய நம்முடைய பாபா வந்து இப்போது சரியாக நமக்கு ஞானத்தை தந்து கொண்டிருக்கின்றார் ஒரே ஒரு தந்தைதான் நம்மை தூய்மையாக்க கூடியவர் அவரது பாகம் அனைவரை விடையும் உயர்ந்த பாகமாகும் தனிப்பட்ட பாகமாகும் என்று அவரே கூறுகின்றார் கல்பத்திற்கு முன்பு யாரெல்லாம் வந்தார்களோ அவர்களும் இப்போது வந்து கொண்டே இருப்பார்கள் என்னவெல்லாம் நடந்ததோ எதுவெல்லாம் கடந்து முடிந்ததோ நாடகத்தில் இதில் சிறிதும் மாறாமல் நடி இப்போது நடந்து கொண்டிருக்கின்றது முயற்சிக்கான எண்ணம் இருந்தால் போதும் நாடகப்படி நாம் முயற்சி செய்து இப்போது தூய்மையாக கொண்டிருக்கின்றோம் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றேன் என்றால் பிறகு பதவியும் சாதாரணமாகிவிடும் முயற்சியை தவிர முயற்சியை நாம் தீவிரப்படுத்த வேண்டும் நாடக திட்டத்தின்படி நாம் முயற்சியை தீவிரப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் நாடகம் என்று சாதாரணமாக இருந்துவிடக்கூடாது தனது சார்ட்டை நாம் தினந்தோறும் பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஊக்கம் உற்சாகத்தை அதிகப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும் எனது சார்ட் முன்னேற்றத்தில் செல்கின்றதா குறையில்லைதானே என்று நாம் குறிப்பெடுத்து வைக்க வேண்டும் இதில் நாம் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும் இங்கு நமக்கு பிராமணர்களின் சகவாசம் கிடைக்கிறது வெளியில் அனைத்தும் கெட்ட சகவாசமாகும் நாம் இப்போது அனைத்தையும் தூய்மையாக இருந்து கற்றுக்கொண்டிருக்கின்றோம் மற்றவர்கள் இந்த கலியுகத்திலோ அனைவே அனைவருமே தலைகீழாகத்தான் கூறுவார்கள் இப்போது தந்தை நம்மை கெட்ட சகவாசத்திலிருந்து நம்மை நீக்குகின்றார் மனிதர்கள் எல்லாம் கெட்ட சகவாசத்தில் வந்து தனது பழக்க நடைமுறை போன்ற அனைத்தையும் மாற்றியமைத்து விட்டார்கள் தேசம் வேடத்தை மாற்றிவிட்டார்கள் இதுவும் தனது தர்மத்தினை நிந்தனை செய்வது போன்றதாகும் எப்படியெல்லாம் முடிவெட்டி கொள்கின்றார்கள் பாருங்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் தேக அபிமானம் ஏற்பட்டு விடுகிறது முடிவெட்டி சிகையலங்காரம் செய்து கொள்வதற்காக நூறு நூற்றி ரூபாய் கொடுக்கின்றார்கள் இதுதான் அதிகமான தேக அபிமானமாகும் என்று கூறப்படுகின்றது பிறகு அவர்களால் ஒருபொழுதும் ஞானம் பெறவே முடியாது மிகவும் எளிமையாக நாம் இருக்க வேண்டும் என்று பாபா கூறுகின்றார் விலை உயர்ந்த சேலை கட்டி கொள்வதாலும் தேக அபிமானம் வந்துவிடுகிறது தேக அபிமானம் நீக்குவதற்காக அனைத்தையும் நாம் லேசாக ஆக்கி கொள்ள வேண்டும் நல்ல நல்ல நவீன பொருட்கள் தேக அபிமானத்தில் கொண்டு வருகின்றன நாம் இந்த நேரத்தில் வனவாசத்தில் இருக்கின்றோம் அல்லவா ஒவ்வொரு பொருளின் மீதும் இருக்கும் பற்றுதலை நாம் நீக்க வேண்டும் மிகவும் சாதாரணமாக இருக்க வேண்டும் திருமணம் போன்றவைகளில் கலந்து ஆடையை அணிந்து கொண்டு நாம் செல்லலாம் கலர் ஆடைகளை நாம் அணிந்து கொண்டு செல்லலாம் பெயரளவிற்கு அணிந்து கொள்ள வேண்டும் வீட்டிற்கு வந்ததும் எடுத்து விடுங்கள் நாம் சப்தங்களை கடந்து செல்ல வேண்டும் வானப்பிரஸ்திகளை வெள்ளையாடையுடன் இருப்பார்கள் சிறியவர்கள் பெரியவர்கள் ஒவ்வொருவரும் வானப்பிரஸ்திகளாக இருக்கின்றீர்கள் சிறிய குழந்தைகளுக்கு சிவபாபாவின் நினைவுதான் ஏற்படுத்த வேண்டும் இதில்தான் நன்மை இருக்கின்றது நாம் இப்போது சிவபாபாவிடம் செல்ல வேண்டும் அவ்வளவுதான் நல்லது இனிமையிலும் இனிமையான வெகு காலமாய் தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான நம்முடைய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரங்கள் நாமும் நம்முடைய இனிமையான தந்தைக்கு அன்பு நினைவுகளையும் காலை வணக்கங்களையும் நமஸ்காரங்களையும் கூறிக்கொள்வோம் தாரணைகள் முதலாவதாக எனது எந்த நடத்தையும் தேக அபிமானமுடையதாக இருக்கக்கூடாது என்று நாம் நினைக்க வேண்டும் இதில்தான் சதா நாம் கவனமுடன் இருக்க வேண்டும் நாம் அனைவரும் மிகவும் எளிமையாக இருக்க வேண்டும் நாம் எந்த பொருளின் மீதும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது பற்று வைக்கக்கூடாது நாம் கெட்ட சகவாசத்திலிருந்து நம்மை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் இரண்டாவதாக நினைவிற்கான முயற்சியின் மூலம் அனைத்து கர்ம பந்தனங்களையும் நீக்கி கர்மாதித்த நிலை அடைய வேண்டும் குறைந்ததிலும் குறைந்தது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேரம் நாம் ஆத்ம அபிமானியாக இருந்து தந்தையை நினைக்க வேண்டும் உண்மையான உண்மையிலும் உண்மையான இறை உதவியாளர்களாக நாம் இருக்க வேண்டும் வரதானம் சதா எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கக்கூடிய பந்தன் முக்த் ஜீவன் முக்த் ஆக நாம் ஆக வேண்டும் என்று தந்தை வரத்தை கொடுக்கின்றார் தேக அபிமானம் என்பது எல்லைக்குட்பட்ட ஸ்திதி தேகி அபிமானியாவது எல்லையற்ற ஸ்திதி தேகத்தில் வருவதால் அநேக கர்ம பந்தனங்களில் எல்லைக்குட்பட்டு வரவேண்டியுள்ளது ஆனால் எப்போதும் தேகியாகி விடுகிறீர்களோ எப்போது தேகியாகி விடுகின்றீர்களோ அப்போது இந்த அனைத்து பந்தங்களும் முடிந்து போகும் பந்தன்முக்த் பந்தன் முக்திலிருந்து நாம் ஜீவன் முக்தாக ஆக வேண்டும் அதுபோல் யார் எல்லையற்ற ஸ்திதியில் நிலைத்திருக்கின்றார்களோ அவர்கள் உலகத்தின் வாயு மண்டலம் வைப்ரேஷன் உள்ளுணர்வுகள் மாயாவின் போராட்டம் என்ற அனைத்திலிருந்தும் விடுபட்டு விடுவார்கள் முக்தி ஸ்திதி எனப்படும் இதை சக்தி யுகத்தில்தான் நாம் அனுபவம் செய்ய வேண்டும் சுலோகன் நிச்சய புத்தியின் அடையாளம் நிச்சயிக்கப்பட்ட வெற்றி மற்றும் கவலையற்றவர்கள் அவர்களிடம் வீணானவை வரவே முடியாது ஓம் சாந்தி ஓம் சாந்தி